India Desiya Congress ஆயிரத்தி 1985 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஃபவுண்டர் வந்து ஆர் என் ஆக்டேவியன், ஐசிஎஸ் ஆஃபீஸர். 72 மெம்பர்ஸ் மட்டும் அதில் கலந்துக்கிறாங்க. அவர் வந்து எஜுகேட்டட் ஓன்லி கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு விடுக்கிறார். இது கூட காங்கிரஸ் காலகட்டத்தில் மூன்று முக்கிய மாநாடு. மூன்று மாநாடு நடக்கும். ஃபஸ்ட்டு பாம்பே, பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ். மூணு மாநாடு நடக்கும். மூணு மாநாடுமே வந்து 1885, அடுத்தடுத்த வருஷங்கள் 86, 87 மூன்று காலகட்டத்தில் நடக்கும். மூன்று காலகட்டத்தில் டபிள்யூசி பேனர்ஜி இதுதான் இவருக்கான தலைவர், மாநாட்டின் தலைவர் டபிள்யூசி பேனர்ஜி. ரெண்டாவது தாதாபாய் நவரோஜி. முன்னாடி பக்ருதீன் தியாப்ஜி. மூணு மாநாடு நடக்கும், அடுத்தடுத்த வருஷத்தில் நடக்கும். இப்படி 1985 1905 இதுவரையும் பீரியட் ஆஃப் மாடரேட்ஸ், மிதவாதிகளின் காலம். மிதவாதிகளின் காலம்னு சொல்லுவாங்க, த பீரியட் ஆஃப் மாடரேட்ஸ் சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அதாவது இந்த மிதவாதிகளான இவங்க வந்து ரெசல்யூஷன், தீர்மானம் செய்வாங்க, அசம்பிள் ஆடுவாங்க, மேகசீனில் வெளியிடுவாங்க, இப்படி தான் செய்வாங்க. சில கோரிக்கைகளை வந்து வைப்பாங்க. இப்படி இருக்கும்போது மிதவாதிகள் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கிட்ட நிறைய டிமாண்ட் வைக்கிறாங்க. அதாவது பீரியட் ஆஃப் மாடரேட்ஸ், மாடரேட்ஸ் நிறைய வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க. டிமாண்ட்ஸ் இவங்க வைக்க வைக்க என்ன ஆகுதுன்னா, நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வைக்க வைக்கிற டிமாண்டில் ரெண்டு மட்டும் தான் நிறைவேறது. ஒன்று 1892 கவுன்சில் ஆக்ட், ரெண்டாவது ஜுடிஷியரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது வந்து செப்பரேட்டாக பிரிக்கப்படுகிறது. ஓகே, இவங்க வச்ச டிமாண்டில், இந்த மிதவாதிகளின் வச்ச டிமாண்டில் ரெண்டு மட்டும் தான் நிறைவேற்றப்படுகிறது. இது மட்டும் இல்லை, இந்த மிதவாதிகள் இந்த மிதவாதிகளில் சில முக்கியமான தலைவர்கள்லாம் இதில் இருந்திருப்பாங்க. அவங்க பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர் என் ஆக்டேவியன், இவர் தான் வந்து காங்கிரஸின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஆர் என் ஆக்டேவியன் இருக்கார் இல்லையா, இவர் தான் காங்கிரஸின் தந்தை. ரெண்டாவது அடுத்தது திலகர், பாலகங்காதர திலகர். இவர் இவர் யாருன்னா, பூனாவை சேர்ந்தவர். பூனாவை சேர்ந்தவர் தீவிரவாதிகளின் தலைவர். ஓகே, பாலகங்காதர திலகர் தீவிரவாதிகளின் தலைவர். இதுக்கப்புறம் தாதாபாய் நவரோஜி, மிக முக்கியமான இவர் யாருன்னா, த கிராண்ட் ஓல்ட் மேன். மிகவும் பழமையான ஒரு மனிதன் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லை, இவர் வந்து
அதிகாரப்பூர்வமற்ற இந்திய தூதர், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல அதிகாரப்பூர்வமற்ற இந்திய தூதர். சில முக்கியமான வருஷங்கள் இவரை பத்தி சொல்லணும்னா 1870, 1892, 1865, 1866, இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறேன். மெயின் இஷ்யூ பாம்பே, பாம்பே முனிசிபாலிட்டி. ஓகே, லண்டன் பார்லிமெண்ட். லண்டன் ஈஸ்ட் இந்தியன். ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன். ஓகே, இவரை பற்றி சொல்லணும் இதான். இது மட்டுமில்லை, இந்திய வளங்கள் எவ்வாறு கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு புக்கு எழுதியிருப்பார். அந்த புக்கு பேர் வந்து அன்ரெஸ்ட்னு வரும். இவர் இந்த மாதிரி இந்திய வளங்கள் எவ்வாறு கொள்ளையடிக்கப்படுகிறதுன்ற புக்கில் அவர் எழுதுனால வெல்பி கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சுருந்துருப்பாங்க. வெல்பி கமிட்டி அந்த கமிட்டியில் இவரி ஒரு மெம்பராக வேறு போட்டிருப்பாங்க. தாதா பிந்தோராஜ். இன்னும் இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து அது கல்கத்தா கான்ஃபரன்ஸில் வந்து இவர் தலைவராகவே இவர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இது முக்கியமான ஒரு இவர், தாதா பிந்தோராஜ். அடுத்ததாக அடுத்த ஒரு எஸ்என் பானர்ஜின்னு சொல்லுவாங்க, எஸ்என் பானர்ஜி. அது இந்தியாவின் பிர்க். அடுத்தது கோகலே. கோபால கிருஷ்ண கோகலேன்னு சொன்னேன். இதை பற்றி அதாவது பணியாளர் சங்கம் சங்கத்தை இவர் ஆரம்பிச்சிருப்பார். ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஜிஎஸ் ஐயர், இவர் தான் வந்து இந்த மெட்ராஸ் மாநாடு 1000 விளக்கு வட்டம், அதாவது தௌசண்ட் லைட் பகுதியில் சென்னை 1000 விளக்கு, அங்கே தான் அந்த மாநாடு நடந்திருக்கும். அது வந்து காரணமாக இருந்தவர். அதோட ஜிஎஸ்ஐ வந்து விதவி மறுமணத்தை வந்து ஆதரிச்சுப்பார். விதவி மறுமணத்தை ஆதரித்து இது பண்ணியிருப்பார். அப்புறம் எம்ஜி ராணடி, இவர் வந்து சமூக சீர்திருத்த ஆக்சுவலி இவரும் ஒரு சீர்திருத்தவாதி. தமிழ் பேரவை சங்கம் இவ்வளோதான் வந்து மிதவாதிகள் கடத்திலிருந்து முக்கியமான தலைவர்கள். ஆரன் ஆக்டிவின், பாலகங்காதர திலகர். இந்த திலகர் மட்டும் தீவிரவாதிகள் லிஸ்ட்டில் வருவார். இருந்தாலும் பார்த்து வேண்டியதும் இந்த ஆரன் ஆக்டிவ் இருக்கார்ல, ஸோ இவர் வந்து ஆக்சுவலி வங்காளத்தை சேர்ந்தவர். திலகர் வந்து தெரியும், தாதாபாய் நவரோஜி, த கிராண்ட் ஓல்டு மேன். இஸ்ரோ முக்கியமான வருஷங்கள். அதிகாரப்பூர்வமற்ற இந்திய தூதர் பிரிட்டிஷில், த கிராண்ட் ஓல்டு மேன் சொல்லுவாங்க இவரை. இந்த பீரியட் ஆஃப் மாட்ரேட்ஸ் 1885, 1905 வரையும் நடந்த மிக முக்கியமான காலகட்டம். மூன்று மாநாடு நடைபெற்றிருக்கும், பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள். இது 1892 அப்படி இந்த மிதவாதிகள் வந்து நிறைய கோரிக்கை வைப்பாங்க. ஆக்சுவலி நிறைய கோரிக்கை வைக்கும்பொழுது டிமாண்ட் அதிகரிக்கும். அந்த டிமாண்டில் அதிகரிக்கும்போது ரெண்டு முறைகள் நிறைவேற்றப்படும். 1892 கவுன்சில் ஆக்டை ஜுடிஷியரி அட்மினிஸ்ட்ரேஷன் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. அவ்வளோதான் இது மிதவாதிகளும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகளின் காலம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 1906 முதல் 1917 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தீவிரவாதிகளும் இதாக 1906 முதல் 1917 வரை நடைபெற்றிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்.